சென்னையில் கொரோனா பரிசோதனையில் ஈடுபடும் களப்பணியாளர்கள் ஒரு நாளைக்கு 5 பேருக்காவது நோய் தொற்று உறுதி செய்ய வேண்டும் என்பதால் அத்துமீறலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஆறுமுகம் தெரு குடியிருப்பு பகுதிகள் தினந்தோறும் வீடுகளுக்கு சென்று காய்ச்சல் பரிசோதனை மேற்கொள்ளும் களப்பணியாளர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் கட்டாயம் நோய் தொற்று பரிசோதனை செய்ய வேண்டும் என வற்புறுத்துவதாக பொதுமக்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வண்ணாரப்பேட்டை பகுதியில் தற்பொழுது வைரஸ் தொற்று பாதிப்பு குறைந்துள்ள நிலையில் தினமும் 5 பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்த வேண்டும் என களப்பணியாளர்களுக்கு அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பரிசோதனைக்கு வர மறுப்பவர்களை போலீசாரை அழைத்து வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து செல்வோம் என களப்பணியாளர்கள் மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்க வந்த இந்த செக் பண்றவங்க வந்தீங்கன்னா மரியாதை இல்லாமல் இங்க வந்து ஓரளவுக்கு வசதி உள்ளவங்க இருக்காங்க, ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள பசங்க இருக்காங்க. இவங்க பெல் அடிக்கிறது ஏமா கீழே இறங்குமா அன்ட்டு ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துது. இல்லைங்க எங்களுக்கு இல்லைன்னா நான் போலீஸை வச்சு உங்களை த்ரெட்டனிங் பண்ணுவேன் சொல்லிட்டு ஒரு த்ரெட்டனிங் வார்த்தஸாக யூஸ் பண்ணுறாங்க. கேட்டால் நாங்கள் ஒரு நாளைக்கு 5 கேஸ் கொடுத்தாகணும், எங்கள் ஏஆர்ஓ சொல்கிறாரு, எங்கள் ஜெய் சொல்கிறாரு, ஒரு ஜெகன் சொல்லிட்டு சொல்கிறாரு, கம்பல்சரி வந்து 5 கேஸ் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு எங்களை ஒரே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதனால் மேலே இருந்தாலும் வான்னு சொல்லிட்டு லோக்கல் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோனை போட்டு போலீஸை வச்சு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒப்பந்த களப்பணியாளர்கள் தங்களை அவமரியாதையுடன் நடத்துவதால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி 4வது மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை என்ன நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் கொரோனா பரிசோதனை செய்வதாக கூறி தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபடும் களப்பணியாளர்களை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போகிறப்போ அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு வீட்டுக்காக போயிட்டு ஜனங்களை ரொம்ப துன்பத்துறது, வரமாட்டிங்களா கேம்ப் போட்டு வரமாட்டிங்களா, போலீஸ் வச்சு தான் உங்களை கூட்டின்னு போனோமா, இதே இதே வீட்டில் நடந்தது இந்த பிரச்சனை. அந்த லேடி கீதான்ற ஒரு லேடி, ஒரு டெம்பரவரி அவங்க சர்வீஸ் பண்ணுறவங்க, அந்தம்மா அனாவசியமாக பேசுது. நாங்கள் சொல்கிறோம் ஏமா தெரியல, கொஞ்சம் நாகரிகமாக பேசு, ஏன் வரமாட்டாங்களே கூப்பிட்டேன்னு. அவங்களுக்கு சென்டென்ஸ் தான் அவங்க வருவாங்க, ஃபால்ட் இருந்தால் அவங்க வந்து பார்த்துக்க போகிறாங்க.